ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹோட்டலில் செய்கிற சாம்பார் சாதம் வந்து எப்படி செய்யலாம்னு தான் பார்க்கலாம். சிம்பிளாக எப்படி 5 மினிட்ஸில் வந்து இந்த சாம்பார் சாதத்தை செய்யலாம் ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படின்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரை கிளாஸ் வந்து துவரம்பருப்பு, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, ஒரு 2-3 பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 2 கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணுறேன். நீ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான தகுந்த உப்பு, அப்புறம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் நெய் ஆட் பண்ணால் தான் குக்கரில் வந்து ஒட்டாமல் வரும், ஸோ அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா வந்து 3 கிளாஸ் 2 கிளாஸ் ஊற்றலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதம் குழையாக வேணுங்கிறனால 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முருங்கைக்காய் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கதை பார்த்தேன், ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் முருங்கைக்காவை. ஸோ இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நான் வந்து ஒரு 3 விசில் வர மாதிரி வச்சுருக்கேன் என்னோடய குக்கருக்கு. உங்கள் குக்கரில் வந்து எவ்வளோ 2 விசில் 3 விசில் வைக்கணுமோ நான் நல்லா குழையணும் சாதம், அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்படி குழஞ்சிருக்குன்னு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளி ஆட் பண்ண போகிறோம். புளி கரைசல் தான், நீங்கள் வந்து நல்லா குழஞ்சிருக்கும் சாதம். ஸோ அதோட வந்து இந்த மாதிரி புளி கரைசலை வந்து ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க சாதத்தை. அதோட நல்லா மெல்ட் ஆகட்டும் சாதத்தோட, புளி கரைசல் வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து சாம்பார் சாதம் கிடைக்கும். 5 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து ஒரு சைடில் வந்து தாளிப்பு எடுத்துக்கலாம். தாளிப்பில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெந்தயம் போட்டுக்கிறேன். ஸோ வெந்தயம் வந்து போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. ஸோ எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலும் பொரிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து காயை பொடி சேர்த்துக்கலாம். காயை சேர்த்துட்டு எல்லாம் தாளிச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் சாதம் மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.